வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரீனி சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டோனும் தீக்குச்சி வச்சுருந்தான் நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் கூழாங்கல் எடுத்திருக்கேன், ரெண்டு தீக்குச்சி எடுத்திருக்கேன். இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்ட்போர்டோட அளவு 10x10 அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செவத்தில் மாட்டுறதுக்கு ஈஸியாக பின்னாடி நம்ம டபுள் கம் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். இப்போ இந்த நாலு ஓரத்துலேயும் நம்ம மாஸ்கிங் டேப் ஒட்டிடலாம். அப்படி ஒட்டினோம்னா இந்த மாதிரி தெரியாது, கலர் கொடுக்க நீட்டாக இருக்கும். இப்போ மாஸ்கிங் டேப் ஒட்டிடலாம். இப்போ நாலு சைடும் மாஸ்கிங் டேப் ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் உள்ள அடிச்சிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு, இந்த சைட்லலாம் நல்லா ஒயிட் கலர் கொடுத்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ தீக்குச்சி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி தீக்குச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ கல்லை வந்து இந்த கல்லை வந்து ஒருத்தன் தள்ளுற மாதிரி, கல்லை ஒருத்தன் தள்ளுற மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துப்போம். இது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது மாதிரி கைக்கும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி ஒட்டிடணும். காலுக்கு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அப்படி இதில் ஹாட்கன் க்ளூ போட்டு ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம கலர் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், இது ட்ரை ஆகட்டும். இப்போ பிளாக் கலர் வச்சு கீழே சின்னதாக அப்படி லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோ போதும். இப்போ ஹாட்கன் க்ளோ வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டிடுவோம்.
இந்தமாதிரி ஒட்டியாச்சு. இப்போ ஒரு மனுஷன் வந்து முட்டி போட்டு இந்த கல்லை தள்ளுற மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கோல்டு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த தீக்குச்சிக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்தாச்சு. ஒரு மனுஷன் முட்டி போட்டு அந்த கல்லை தள்ளுற மாதிரி நம்ம அந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃப்ட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.